கபாலி படத்தோட ராட்சத விளம்பர பலூன் வெடிச்சதை அடுத்து நடிகர் ரஜினி உள்ளிட்ட அஞ்சு பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. பாரஞ்சித் இயக்கத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் கபாலி. இந்த படம் வெளியான போது திருச்சி ரம்பா தியேட்டர்ல பிரம்மாண்ட விளம்பர பலூன் ஒன்ன பறக்க விட்டுருக்காங்க. இதுக்கிடையில மூணு நாட்கள் கழிச்சு பலூனை அவிழ்த்த போது அது வெடிச்சிருக்கு. இந்த சம்பவத்துல நாலு பேர் காயமடைஞ்சு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதையடுத்து காயமடைந்தவர்களோட சிகிச்சைக்கான செலவை வாடகைக்கு பலூன் வச்சவங்க தான் ஏற்கனும் அப்படின்னு போலீசார் மற்றும் தியேட்டர் நிர்வாகத்தினர் சொல்லியிருக்காங்க. இதனால பலூன் அமைச்சவர் கலைப்புலி எஸ் தானு, நடிகர் ரஜினிகாந்த், தியேட்டர் உரிமையாளர், மேலாளர், மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் கருணன் இவங்களுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதுல காயமடைஞ்சவங்களுக்கு 10 நாட்களுக்குள்ள இழப்பீடு வழங்கணும் அப்படின்னும், இல்லையே நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கபாலி பலூனுக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன சம்பந்தம், அது வெடிச்சதுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் என்ன தொடர்பு, ரஜினிகாந்த் இதுல நேரடியா சம்பந்தப்பட்டிருக்காரா, கலைப்புலி எஸ் தானு காசு கொடுத்து பறக்க விட்டாரா, இதுக்கான விடைகள் பொறுத்திருந்து பார்க்கலாம். காஞ்சிபுரம் அர்த்தம் என்ன? இல்ல உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு, நான் கொஞ்சம் சகாரசாரமா தான் பேசுறேன். நீங்க ரொம்ப தெளிவா அப்படி எல்லாம் புடிச்சிட்டு பேசுறது பேசக்கூடாது. சமயம்ங்கிறது மலையாளம், மலையாளத்துல அந்த அர்த்தம், அதனாலதான் தமிழா, இல்ல இல்ல அப்படி இல்ல சொல்லுவான். நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. ஒரு அழகான கேள்வி கேட்டா நல்லா கொடுப்பேன் பதில்.